ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம கரண்ட் அஃபேர்ஸில் பார்க்க போகிற டாபிக் H5N1 ஏவியன் இன்ஃப்ளூயன்ஸா வைரஸை பற்றி. இது ஏன் இப்போ நியூஸில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக காஸ்பியன் சீல 200க்கும் மேற்பட்ட சீல்கள் வந்து இறந்து கிடந்தது. அதை வந்து சயின்டிஸ்ட் டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது அந்த இடத்துல ரீசெண்டாக பறவைகள்கிட்டருந்து இந்த H5N1 வேரியன்ட் வைரஸ் வந்து தென்பட்டுருக்கு. ஸோ அதனால் இது ஒரு பெரிய பாதிப்பை மனிதர்களிடம் ஏற்படுத்துமோன்ற அச்சத்தில் வந்து இப்போ விஞ்ஞானிகள் வந்திருக்காங்க. இப்போ இந்த ஏவியன் இன்ஃப்ளூயன்ஸானா என்னன்னு பார்ப்போம். இங்கே இந்த ஏவியன்றது பறவைகளை வந்து குறிக்கும். ஸோ ஏவியன் இன்ஃப்ளூயன்ஸானா பறவைகள் மூலமாக பரவக்கூடிய ஒரு வைரஸ் காய்ச்சல் தான் நம்ம ஏவியன் இன்ஃப்ளூயன்ஸான்னு சொல்கிறோம். இன்னும் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா, இந்த ஏவியன் இன்ஃப்ளூயன்ஸா எல்லாமே இந்த டைப் ஏவை வந்து சார்ந்தது. ஸ்பெசிஃபிக்காக இந்த வைரஸ் வந்து பார்த்திங்கன்னா பறவைகள்கிட்டருந்து பாலூட்டி இனங்களுக்கு வந்து வெகு சுலபமாக பரவக்கூடியது. ஸோ பாலூட்டி இனங்களுக்கு மத்தியில் வந்து இந்த வைரஸ் வந்து பரவும் ஆற்றல் வாய்ந்தது. ஸோ இந்த ஏவியன் இன்ஃப்ளூயன்ஸா வந்து பார்த்திங்கன்னா இந்த H5N1 வேரியன்ட், இது வந்து ஏவியன் இன்ஃப்ளூயன்ஸாவோட சப்டைப்புன்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ நான் முன்ன சொன்ன மாதிரி இது வந்து பறவைகளோட நியர் கான்டாக்ட் இல்லை அதோடய எச்சங்களோட கான்டாக்டில் வர்றது, இல்லை இந்த பறவை ஏற்கனவே இன்ஃபெக்டாக இறந்து கிடந்ததுன்னா அதோட கான்டாக்டில் வர என்னென்ன மிருகங்கள் வந்து வருதோ அதுங்களுக்கு ஈஸியாக வந்து பரவக்கூடியது. ஸோ இந்த வைரஸ் மனிதர்களுக்கு பரவச்சுன்னா என்ன மாதிரியான சிம்டம்ஸ் வந்து இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃபீவர், காஃப், சோத்ரோட், மசில் ஏச்சல், உடம்பு வலி அண்ட் வயிற்று வலி, டயரியா, வாமிட்டிங், இது போன்ற சிம்டம்ஸ் வந்து மனிதர்கள்கிட்ட வந்து தென்படும். அது மட்டும் இல்லாமல் சுவாச குழாய் சம்மந்தப்பட்ட சுவாச பிரச்சனைகள் கூட வரும்னு சொல்லி சொல்லப்படுது. கடந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா 2019 இந்தியா வந்து கம்ப்ளீட்டாக ஏவியன் இன்ஃப்ளூயன்ஸாக எரடிகேட் பண்ணதால் நம்ம வேர்ல்ட் ஆர்கனைசேஷன் ஃபார் அனிமல் ஹெல்த்துக்கு வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருந்தோம். பட் அதையும் மீறி 2020-21 வந்து பார்த்திங்கன்னா ஏமியன் இன்ஃப்ளூயன்ஸா இந்த H5N1 அண்ட் H5N8 வேரியன்ஸ் வந்து இந்தியாவில் கிட்டத்தட்ட ஒரு 15 ஸ்டேட்டில் வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருந்தது. அடுத்ததாக ட்ரீட்மெண்ட்டுன்னு வந்து பார்க்கும்போது, பொதுவாக இந்த ஆன்டிவைரல் ட்ரக் வைரஸ் காய்ச்சலுக்கு யூஸ் பண்ணுற மெடிசன்ஸே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏவியன் இன்ஃப்ளூயன்ஸாகவும் வந்து சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ ஏன் இந்த வைரஸ் அவுட் பிரேக் ஒரு பெரிய கன்சர்னாக வந்து பார்க்கப்படுதுன்னா, இது பறவைகளுக்கு மத்தியில் வந்து பரவுகிற வைரஸ்ன்றதுனால நம்ம நாட்டில் வந்து இந்த பறவை பண்ணைகள் வச்சுருப்போம் இல்லையா, கோழிகள், வாத்து, ஸோ இது மாதிரி பண்ணைகள் வச்சுருக்க போல்ட்ரி இண்டஸ்ட்ரிக்கு வந்து இது ஒரு பெரிய ஆபத்தாக வந்து முடியறதுக்கு இருக்குது. ஏன்னா ஒரு வாட்டி இந்த வைரஸ் வந்து பண்ணையில் பரவச்சுன்னா மொத்த பண்ணையுமே அதை வந்து அஃபெக்ட் பண்ணிட்டோம். அண்ட் கூட நல்லா இதை வந்து எரடிகேட் பண்ணுறதுக்காக வேண்டி மற்ற நல்லா இருக்க பறவைகளையும் சேர்ந்து அந்த பேட்சில் இருக்க மொத்த பறவை இனத்தையும் நம்ம ஒட்டுமொத்தமாக அழிக்க வேண்டிய ஒரு சூழல் வந்து ஏற்படுது. இதனால் பண்ணை வச்சுருக்கவங்களுக்கும் ஒரு நஷ்டம், இந்திய பொருளாதாரத்திற்கும் ஒரு நஷ்டமாக வந்து ஏற்படுது. அடுத்ததாக இந்த இன்ஃப்ளூயன்ஸா வைரஸில் என்னென்ன டைப் இருக்குதுன்னு நம்ம பார்ப்போம். பொதுவாகவே இந்த இன்ஃப்ளூயன்ஸா வைரஸ் வந்து பார்த்திங்கன்னா ஏபிசிடின்னு 4 டைப்பாக வந்து பிரிச்சிருக்காங்க. இதில் குறிப்பிட்டு சொல்லணும்னா இந்த இன்ஃப்ளூயன்ஸா ஏஎன்பி வைரஸ் இந்த ரெண்டு வகை வைரஸ் வந்து பார்த்திங்கன்னா வருஷம் தொடர்ந்து ஏதாவது ஒரு ஃபார்மில் வந்து வந்துக்கிட்டே இருக்கும். இந்த இன்ஃப்ளூயன்ஸா சி வைரஸ் பொதுவாக வந்து ஹியூமன்ஸ் கிட்ட தான் வந்து இது வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அண்ட் அதே மாதிரி இந்த இன்ஃப்ளூயன்ஸா டி வைரஸ் வந்து பார்த்திங்கன்னா கேட்டல்ஸ் இந்த ஆடு மாடுகள் இருக்கு இல்லையா அதுக்கிட்ட வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த ஏவியன் இன்ஃப்ளூயன்ஸா டைப் ஏ வைரஸ் கேட்டகரி கீழே வந்து வருது. இந்த டைப் ஏ வைரஸை வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ரெண்டு சப்டிவிஷனாக பிரிக்கிறாங்க, ஹெச்ஏ அண்ட் என்ஏன்னு. மொத்தம் ஹெச்ஏயில் வந்து பார்த்திங்கன்னா 18 வகைகளும் என்ஏ டைப்பில் 11 வகைகளும் வந்து இருக்குது. இங்கே மேலே நான் குறிப்பிட்ட மாதிரி இந்த ஹெச்ஏஎன்ஏவோட காம்பினேஷன்ஸில் பல விதமான சப்டைப் வேரியன்ஸ் வந்து அரைஸ் ஆகும். அதில் வந்து முக்கியமாக நம்ம கருதப்படுறது என்னென்னா H5N1, N7N2, H9N6, H17N10, H18N8, N11. இதில் ரொம்ப முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா, எல்லா டைப் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸா ஏ டைப் வைரஸ் வந்து பறவைகளை வந்து பாதிக்கும். ஆனால் இந்த H17N10 அதுக்கப்புறம் H18N11 இந்த வேரியண்ட்டை வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ரெண்டு வேரியண்ட் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா பேட்ஸை மட்டும்தான் குறி வச்சு வந்து தாக்கும். அடுத்ததாக இந்த இன்ஃப்ளூயன்ஸா டைப் வைரஸில் ஏபிசிடி எதோட வந்து மேட்ச் ஆகுதுன்றது நம்ம பார்ப்போம். இன்ஃப்ளூயன்ஸா டைப்பே ஆல்ரெடி சொன்ன மாதிரி அது வந்து பறவைகளை வந்து பாதிக்கும். இன்ஃப்ளூயன்ஸா பி டைப் வைரஸ் வந்து பார்த்திங்கன்னா மனிதர்களை பாதிக்கும். இன்ஃப்ளூயன்ஸா சி டைப் வைரஸ் வந்து பார்த்திங்கன்னா மனிதர்களையும் பன்றிகளையும் வந்து பாதிக்கும். இன்ஃப்ளூயன்ஸா டி வைரஸ் வெறும் கேட்டல்ஸை மட்டும்தான் பாதிக்கும், அந்த ஆடு மாடுகளை மட்டும்தான் வந்து பாதிக்கும். இதுதான் நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டிய டைப். இப்போ இந்த ஒரு டைப்புக்குள்ளேயும் அந்த சப்வேரியன்ஸ் வந்து இருக்கும் இல்லையா, அதை பற்றி இங்கே வந்து பார்க்கலாம். இப்போ ஏ டைப் சப்வேரியண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஏவியன் கேட்டகரியில்
உங்களுக்கு இந்த வைரஸ் எல்லாமே வந்து இருக்குது. அதே மாதிரி நம்ம ஏற்கனவே கேள்விப்பட்டிருப்போம் ஸ்வைன் ஃப்ளூ வைரஸ், அது வந்து H1N1, H1N2, H3N1 சப் வேரியன்ஸ். இதில் மனிதர்களை தாக்கக்கூடிய வேரியன்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா H1N1, H3N2. அடுத்ததாக இதில் வந்து இந்த HPAI, LPAI, ஹை பாத் அண்ட் லோ பாத் வேரியன்ட்டுன்னு சொல்லி ரெண்டை வந்து பிரிச்சிருக்காங்க. இது ஹை பாத் லோ பாத்துன்றது என்னென்னா, அந்த வைரஸோட வீரியம் எந்த அளவுக்கு அந்த வைரஸ் வீரியமாக தன்னோட ஹோஸ்ட்டை வந்து லேபில் கொள்ளுதுன்றதை பொறுத்து இந்த சப் கிளாசிஃபிகேஷன் வந்து பிரிச்சிருக்காங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.